Good morning friends, we will talk about strength of material introduction. Now, we will strength of material. Strength of material is a mula. Okay, object is strength of design. What is the object of strength of design? For example, a chair is the chair is 10 kg baby design. And the baby is okarambodhu, so that is 4 columns withstand. This is a 70 kg person. The design is based on the weight தான் இங்க வந்து load னு சொல்லுவோம் சரிங்களா and then இந்த load பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டோட வலிமையை நம்ம வந்து செக் பண்ணிக்கிறோம் சரிங்களா and then இதுல வந்து பாத்தீங்கன்னா மூலப்பொருளின் வலிமைனு சொல்வாங்க and then இதுல என்னென்ன ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஸ்டடி பண்றாங்க அப்படினா mechanical, civil, automobile, aeronautical இவங்கலாம் வந்து இந்த பேப்பர் வந்து கம்பல்சரி வந்து படிச்சாகணும் எதுக்காக அப்படினா இவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா real time applicationsல ஒரு product வந்து டிசைன் பண்ணுவாங்க ஓகேங்களா இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கும்போது ஒரு product டிசைன் பண்ணுவாங்க for example why we have to study strength of material ஓகேங்களா எதுக்காக நான் வந்து strength of material படிக்கணும் எடுத்துக்கிட்டீங்க அப்படினா அதுல structure product equipment ஓகேங்களா அந்த மூணு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் அப்ப ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டீங்க அப்படினா bridge வந்து நம்ம டிசைன் பண்ணனும் அப்படினா இதுல வந்து column and beam பேஸ் பண்ணி தான் டிசைன் பண்றோம் அப்ப each and every column and beam வந்து பாத்தீங்கன்னா withstand the load ஒரு load act பண்றோம் அப்படினா அந்த load வந்து withstand பண்ணனும் load is nothing but ஒரு container வந்து travel ஆகுது bridge மேல இல்ல ஒரு bus வந்து travel ஆகுது இல்ல வந்து ஒரு vehicle வந்து travel ஆகுது அந்த vehicle தான் நம்ம வந்து load னு சொல்றோம் And the load வந்து அந்த beam மேல படும்போது உங்களுக்கு வந்து withstand பண்ணுதா இல்லையா அப்படிங்கறத நம்ம செக் பண்றோம் ஓகேங்களா அந்த நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா product எடுத்துக்கிட்டீங்க அப்படினா அதுல வந்து car automobile parts வந்து பாத்தீங்கன்னா car எடுத்துக்கிறோம் அப்ப carல வந்து பாத்தீங்கன்னா rotational force and reciprocating force main அந்த ரெண்டு force வந்து நம்ம வந்து vibration arrest பண்றதுக்காக யூஸ் பண்றோம் எதுக்காக vibration arrest பண்றாங்க அப்படினா to creating the noise வந்து avoid பண்ணனும் சரிங்களா And then next வந்து பாத்தீங்கன்னா failure இது எல்லாமே நம்ம வந்து பார்க்கணும் and then next வந்து equipment எடுத்துக்கிட்டீங்க அப்படினா ஒரு ஆப்ஜெக்ட்டா வந்து நம்ம வந்து ட்விஸ்ட் பண்றோம் இல்ல பெண்ட் பண்றோம் அப்படினா அந்த equipment வந்து அந்த ஆப்ஜெக்ட்டை விட strength அதிகமா இருக்கணும் அப்பதான் வந்து நம்ம வந்து அந்த equipment-ஐ வச்சு ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து மேக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா and then இந்த strength of material-ல நம்ம வந்து மெயினா வந்து static loading-ல தான் நம்ம வந்து பார்க்க போறோம் dynamic loading-ல நம்ம வந்து பார்க்க போறது இல்ல இதுல வந்து major deformations வந்து நம்ம வந்து arrest panilla and then minor deformations and amlala on the arrest panamudiadu as on the padana negligible deformations along other 0.000 something seringla if on the real time applications len among the stress and strain a base panidan among the applications and among the move panaporo seringla if a stress in an abdina or object mala or force act agudu with respect to the area அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு தி ஏரியா அப்படினா அது வந்து ஸ்ட்ரெஸ் னு சொல்வாங்க இதே ஸ்ட்ரெயின் அப்படினா கண்டினியூஸா ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிட்டே இருக்கு அப்படினா டியூ டு தட் ஃபோர்ஸ் ஆல உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட்ல வந்து என்ன டிஃபார்மேஷன்ஸ் நடக்குது அப்படிங்கறத செக் பண்றது தான் வந்து ஸ்ட்ரெயின் னு சொல்வாங்க இது ரெண்டு கிராஃப் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் ஃபார் டு மெட்டீரியல்ஸ் டக்டைல் மெட்டீரியல் அண்ட் பிரிட்டில் மெட்டீரியல் இப்போ டக்டைல் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டீங்க அப்படினா டக்டைல் மெட்டீரியல்ல ஓ டு ஏ வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு வந்து எலாஸ்டிக் லிமிட் னு சொல்வாங்க அப்ப B to A to B வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு வந்து அப்பர் yield point னு சொல்வாங்க B to C வந்து பாத்தீங்கனா lower yield point னு சொல்வாங்க C to D வந்து பாத்தீங்கனா ultimate point னு சொல்வாங்க and then D to E வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு வந்து breaking point அப்ப வந்து இதல strain hardening னு சொல்வாங்க B to D வந்து strain hardening and D to E வந்து பாத்தீங்கனா necking இதுல வந்து once elastic limit வந்து தாண்டி போயிடுச்சு அப்படினா உங்களோட object வந்து strain hardening அதாவது அதோட வலிமை தன்மையை இழந்துரும் சரிங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆப்ஜெக்ட் வந்து பிளாஸ்டிக் ரீஜனுக்கு போயிடும் இன் எலாஸ்டிக்ல இருந்து பிளாஸ்டிக் ரீஜனுக்கு போயிடும் அப்ப வந்து பிளாஸ்டிக் ரீஜனுக்கு போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பொசிஷனுக்கு வராது சரிங்களா இதே வந்து அது எந்த பாயிண்ட்ல இருந்து வரும் அப்படின்னா லோவர் ஹில்லு பாயிண்ட்ல இருந்து உங்களோட அல்டிமேட் பாயிண்ட் சரிங்களா அந்த இதே பிரிட்டில் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டைரக்டா வந்து பிராக்சர் தான் சரிங்களா டக்டைல் மெட்டீரியலுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மைல்ட் ஸ்டீல் ஓகேங்களா இதே வந்து பிரிட்டில் மெட்டீரியலுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிளாஸ்
And then next cast iron, idala namba vandu example solla. Ductile material ku onnor example vandu pathina aluminium, copper, idala vandu namba vandu sollala. Seringla. Idala vandu namba vandu maina vandu therinju vechirukkom. Seringla. Or stress na anna, strain na anna, force na anna, load na anna, idala therinju vechirundha mattum dhaan namba vandu or problem vandu eduthu solve panna mudiyum. Thanks for watching. Thank you.